தமிழகத்தில் நிலவி வர நிகழ்வுகள் உங்களுக்கு தெரியும். திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய கொடுங்கோல் ஆட்சி நடைபெற்று வருகிறது, பாசிச ஆட்சி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் திமுகவை எதிர்ப்பதற்கு வலுவான இயக்கம் அதிமுக தான். அந்த இயக்கத்தை ஒற்றை தலைமையின் கீழே கொண்டு வரணுங்கிற எண்ணம் பொதுமக்கள்கிட்டே வந்திருக்கு. அதிமுகவில் மட்டுமில்லை, பொதுமக்கள்கிட்டே வந்திருக்கு. ஆக அதிமுக எடப்பாடியார் தலைமையில் ஒற்றை தலைமை உருவானா அது தங்களுக்கு ஆபத்தாகிவிடும் என்று திராவிட முன்னேற்ற கழக அரசு திடமாக நம்புகிறது. எனவே அதை முறியடிக்கிற விதத்தில் அதிமுகவில் உள்ள திமுகவினுடைய இரகசிய நண்பர்கள், கள்ள உறவு வைத்திருக்கிற இரகசிய நண்பர்கள் மூலமாக இந்த ஒற்றை தலைமை வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. எனவே அதை தடுக்கிற முயற்சியில் திராவிட முன்னேற்ற கழக அரசே நேரடியாக இறங்கியிருக்குன்னு நான் குற்றம் சாட்டுறேன். இதை நான் சாதாரணமாக வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்னு சொல்லலை, அதுக்கு ஆதாரம் இருக்குது. உதாரணமாக அண்ணன் ஓ பன்னீர்செல்வமருடைய புதல்வர் ரவீந்திரநாத் அவர்கள் கடந்த 23ஆம் தேதி கடந்த பொதுக்குழு நடைபெறுவதற்கு 2 தினங்களுக்கு முன்பாக ஒரு பேட்டி அளித்தார். அந்த பேட்டியில் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த பொதுக்குழு கூட்டத்தை நடத்தக்கூடாதுன்னு நாங்கள் சட்டப்படியாக நடவடிக்கைகள் எடுப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வில், அதாவது பொதுக்குழு நடத்தாமல் இருக்கிறதுக்கு தமிழக அரசும் சில நடவடிக்கைகளை எடுக்கும்னு சொன்னார். நான் கூட யோசித்து பார்த்தேன், லீகலாக ஒரு நடவடிக்கை எடுப்போம்னு சொல்கிறார், நியாயம்தான், சட்டப்படி அவருக்கு அந்த உரிமை இருக்கு, அவருக்கு கோர்ட்டுக்கு போகலாம். தமிழக அரசு எப்படி இதில் நடவடிக்கை எடுக்க முடியும்? ஏனென்றால் ஸ்ரீவார் கல்யாண மண்டபம்ங்கிறது ஒரு மண்டபம், ஒரு அறைக்குள்ளே நடக்கிற ஒரு அரசியல் கட்சியுடைய நிகழ்ச்சியில் அரசாங்கம் எப்படி தலையிட முடியும்னு நினச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா வருகிற திங்கட்கிழமை பொதுக்குழு நடைபெற இருக்கிற சூழ்நிலையில் இந்த பொதுக்குழு தொடர்பாக பணிகளை விரைவாக செய்து கொண்டிருக்கிற காமராஜை முடக்குவதற்காக அவர் மீது ரைடு திட்டவிழ்த்துவிடப்பட்டிருக்கிறது. இப்போ சொல்லுங்க, திமுக இதுக்கு பின்னால் இருக்குது. ஒற்றை தலைமை உருவாகக்கூடாதுங்கிற எண்ணத்தோடு அதிமுகவை முடக்கும், பொதுக்குழுவை தடுக்கும் நிகழ்வுகளை எடுத்து வருகிறது யார் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதுக்கு உதாரணம் காமராஜ் வீட்டில் நடைபெற்று வருகிற இந்த நடைமுறை ரயில்.